பேய்குழு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரி அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். அடுத்தது இப்பதான் திமுக அமைச்ச எம்பி திரு ஜெகத்கிருஷ்ணன் அவர்களோட சொத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 89 கோடிக்கு ஈடி வந்து முடக்கியதான் பார்த்தோம். அடுத்தது ஒரு மாதத்துக்குள்ளேயே 30 நாளுக்குள்ளேயே நேத்தி தனது எக்ஸ்தலத்துல ஈடி இன்னொன்னு பதிவு எடுத்துட்டாங்க. ஜாஃபர் சாதிக் அவர்களோட சொத்தும் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்ல அந்த சொத்து முடக்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஜாஃபர் அவர்களோட சொத்து மட்டும் தானே? இல்லை, ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னாலே பலருக்கு ஞாபகம் வரணும். அதாவது ஆஸ்திரேலியாவில் போதை மருந்தில் பிடிபட்ட ஒருவருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரை வைத்து அங்கே லிங்க் அப்படி எடுத்தால் டெல்லியிலிருந்து குறியப்போ பார்சல் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அமெரிக்காவின் உளவு ஐ மீன் இது ட்ரக் கண்ட்ரோல் பிரிவெல்லாம் கூற இதில் டெல்லியில் ஒரு குடோனை பிடிக்கிறாங்க. அங்கே இருந்த 3 பேரை கேட்டால் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள்தான் எங்கள் தலைவர் அப்படிங்கிறாங்க. அவரை பற்றி ஆராய்ந்தால் அவருடைய 2 சகோதரர்களோடு சேர்ந்து இதற்கு முன்பே 2-3 முறை கைதாகி ஜாமீனில் உள்ள ஒரு நபர் என்று தெரிகிறது. இது ஆரம்பம்னு பார்த்தா இன்னும் 1 நாள் அவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்டத்தின் அயலக பிரிவின் துணைத் தலைவர் அப்படின்னு வருது. ஸோ இவர் வந்து JSM பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுல ஒரே நேரத்தில் 4 படங்கள், மங்கை என்ற படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற நிலையில் இவருடைய செய்தி வந்து அந்த படம் வராமல் இருக்கு. கிட்டத்தட்ட பிப்ரவரி 25ஆம் தேதியோ என்னமோ அதற்கு பாட்டு ரிலீஸ் எல்லாம் நடந்துச்சு. அந்த விழாவில் நமது முதலமைச்சருடைய மருமகள் கூட கலந்து கொண்டாங்க. அந்த பாட்டு ரிலீஸ்லங்கிற அளவுக்கு இருந்தது. இதை தாண்டி அவர் அமீருடைய ஒரு படம், ஏற்கனவே முடிஞ்ச ஒரு படம் மாயவலை அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் இருந்ததில் துணை பார்ட்னராக சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அமீரோட சேர்ந்துக்கிட்ட அவருடைய இன்னொரு தம்பியை வைத்து செகண்ட் ஹீரோவாக போட்டு இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தில் 90%க்கு மேலே ஷூட்டிங் முடிஞ்சு அதுவும் ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருந்த நிலை. இதை தாண்டி அவர் இன்னும் கூட இந்திரான் இன்னொரு படம் தயாரி ஒரே நேரத்தில் 4 படம் தயாரிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற செய்திகள் வந்தது. ஸோ இந்த JSM அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக், அடுத்தது சலீம் அவருடைய தம்பி, அவர் விசிகாவில் பொறுப்பில் இருந்தவர். இதற்கு அடுத்ததாக எம்னா மைதீன் கனி அப்படின்னு இன்னொரு தம்பி, அவரை துணை ஹீரோவாக வச்சுத்தான் அந்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க அந்த டைப்பில். ஸோ இவர் ஓடி ஒளிந்து கொண்டார். இவர் இங்கிருந்து ஜெய்ப்பூரில் கடைசியாக பிடிபட்டு டெல்லியில் பண்ணப்ப ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், நான் போதை மருந்தை கடத்திய பணத்தில் தான் மங்கை படத்தை எடுத்தேன் அப்படிங்கிறது. இதில் என்ன இன்னொரு சின்ன கொடுமை என்ன என்றால் இவருடைய ட்விட்டர், இவராக இருக்கட்டும், ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், இவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த சினிமா துறை அத்தனை பிரபலங்கள், திமுகவின் உச்சக்கட்ட தலைவர்கள், இவர்களோடு இருக்கிற அத்தனை படங்களும் பல நாட்கள் இருந்தது. இன்னைக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவற்றை நானும் கூட பல இடத்துல சேமித்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இவருடைய டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் இதை வந்த உடனே அடுத்த நாளே எடுத்து பார்த்தால் இவர் ஒரு 5-6 கம்பெனிகளை நிறுவியுள்ளார், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள். உதாரணமாக JSM பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற மாதிரி, இன்னும் ஜோகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட், ஜோயா டெலிவரிஸ் பிரைவேட் லிமிடெட், JSM சி ஃபுட்ஸ், JSM ஃப்ரண்டிக் இதுன்னு இன்னொன்று, இதுக்கப்புறம் ஜே ஸ்கொயர் ஃபார்மா இப்படின்னு, இவை எல்லாமே 21க்கு ஜே இந்த JSM ஃப்ரண்டிக் என்பதை தவிர மீது எல்லாமே திமுக ஆட்சி உறுதியாக வருகிறதுங்கிற ஸ்டேஜில் ஆரம்பிச்சிருக்கார். இதில் என்ன ஒன்று, இந்த ஜோகோ ஓவர்சீஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இவருடைய துணை டைரக்டர்களாக அப்துல் பாஷித் புகாரி என்பவரும் அமீர் சுல்தான் என்று என்பவர் பெயரும் இருந்தது. இதை நான் உடனடியாக என்னுடைய சமூக வலைதளத்தில் கூட அது இயக்குனர் அமீர் தான் என மாரிதாஸ் உறுதி செய்தார். ஸோ இப்படித்தான் ஆச்சு. இப்போ இவர் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் தெளிவாக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இப்போ சினிமா எடுத்திருக்காரு, JSM ரெசிடென்சின்னு சொல்லிட்டு பொரசவாக்கத்தில் கிட்டத்தட்ட டவுட் அண்ட் கார்னர் கிட்ட அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துகிறாரு. இதை தவிர அவருடைய தம்பி சலீம் பேரில் சலீம் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு நுங்கம்பாக்கம் வலசரவாக்கம் போன்ற இடங்களில் திறந்து வைத்தது. கிட்டத்தட்ட 17-14 இடங்கள்ல திறந்துருக்காங்க போல இருக்கு. அது திறந்து வச்ச வீடியோக்கள் இன்னைக்கும் உங்களுக்கு இதுல யூடியூப்ல போய் பார்த்தா இருக்கு. இது எல்லாத்துலயும் யார் திறந்து வச்சுக்கிறாங்க, யார் கலந்துக்கிறாங்கன்னு போய் பார்த்தால் அமீர் டைரக்டர் அமீர் இருக்காரு, வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அப்துல் பாஷித் புக்காரி அப்படிங்கிறவர், இந்த அப்துல் பாஷித் புக்காரிங்கிறவர் துபாயில போய் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்துட்டு அங்க வேலை செய்துட்டு இப்ப இங்க வந்து இது சின்ன ஃபுட் அவுட்லெட் நடத்தினவர், அவரை பார்ட்னராக அந்த இதுல ஜோகோ ஓவர்சீஸ்ல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அமீரும் அப்துல் பாசித் புகாரியும் ஜாஃபர் சாதிக்கும் சேர்ந்து இரண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள், தமிழகத்தின் மிக முக்கியமான, ஐ மீன் சென்னையின் மிக முக்கியமான வர்த்தக தலைநகர்களை எழுந்தப்படுகின்ற மாயாஜால கிருத்தாப்புல ஒன்றும், இங்க அதுக்கு அடுத்தது நம்ம இதுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில ஒன்று, ஏவிஎம்க்கு எதிர்த்தாப்புல ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளை கெஃபேஸை திறக்கிறாங்க. அந்த இடத்தில் அதை வாடகைக்கு போனால் கூட ஒரு சில கோடிகள் கொடுத்தால்தான் அவ்வளோ பெரிய இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடைக்கும். அதில் இன்டீரியரும் பல லட்சங்களுக்கு பண்ணியிருக்கு. அதற்கு இதையெல்லாம் இப்படி இந்த இவர்கள் பல கோடிகளை செய்திருக்கான்னு தெரியுது. இவர் திமுகவில் எப்படி பதவி வாங்கினார் என்று பார்த்தால், இவருடைய பழைய படத்தை தயாரித்ததே ஜே அன்பழகன் என்று முன்னாள் சேப்பாக் எம்எல்ஏ, அவர் தான் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர். அவருக்கு பிறகாக இப்பொழுது அந்த இடத்தை சிற்றரசுங்கிறவர் பிடிச்சிருக்காரு. அவர் உதயநிதியின் வலதுகரமாகவும், உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார், அதை அவர் சார்பாக மேற்பார்வை பார்ப்பவராக இருக்கார். இவர் மூலமாக இவர் உதயநிதி மட்டும் இல்லாமல் முதலமைச்சரோடும் நேரடி தொடக்கத்தில், ஐ மீன் டச்சில் அமீர் அவர்களே இருந்து ஜாஃபர் சாதிக்கை கூட்டிட்டு போய் அவர் நிதி கொடுக்கறதெல்லாம் பார்க்க. ஸோ இப்போ இந்த தொடர்பு மிகப்பெரிய செயினாக இருக்கு. இப்போ நேற்றைக்கு ஈடி என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னால், இவர் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், போதை மருந்து பணத்தில் அவர் பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளார். ஒன்று ரியல் எஸ்டேட், பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார். ரெண்டாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, மூணாவது சினிமா தயாரிச்சிருக்கார், பல லக்ஸரி கார்களை வாங்கியிருக்கார். இதில் ஜேஎஸ்எம் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டல் நான் சொன்னேன் உங்களுக்கு, புரசவாக்கத்தில் இருக்குது. அந்த இடத்தில் அந்த ஹோட்டல் இடத்தையும் அத்தோடு சில பாஷ் பங்களாஸ் அப்படிங்கிறாங்க, இவருடைய வீடு ஜாஃபர் சாதிக்குடைய வீடு என ஏற்கனவே நாம் அவர் வீட்டுக்கு ரெய்டு போனது, சென்னையின் பாஷ் ஏரியா சாந்தோம்ல அவர் வச்சிருக்கிற வீட்டுக்கு போனை சீல் வச்சாங்க. அந்த சீலை அவருடைய தாயார் வந்து அடுத்த நாள் உடைச்சாங்கன்னு பார்த்தோம். இதை தாண்டி இந்த இவருடைய பேர்ல, அதாவது ஜாஃபர் சாதிக், சலீம், முகமது கனி, இந்த மூணு தம்பிகள், ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அமீனா மற்றும் இரண்டு இவர்கள் சொல்றாங்க அவர்களுடைய பினாமிகள், அவங்க இந்த ஐந்து பேர் பேரும் மொத்தம் 14 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்குங்கிறாங்க. இதை தவிர 7 சொகுசு கார்கள் அப்படிங்கிறாங்க. அதுல ஒன்று இதுன்றாங்க, அதுக்கு பேர் மெர்சிடஸ் பென்ஸுங்கிறாங்க, இன்னொன்று ஜாக்வார் கார் அப்படிங்கிறாங்க. இவற்றுடைய மதிப்பு 55.3 கோடிங்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மதிப்பு ஒன்று இருக்கு, இது கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு இருக்கு. இது கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவா மார்க்கெட் மதிப்பான்னு தெரியல. இன்னும் இது இப்போ இவங்க 14 இடங்களுக்கு மதிப்பு பிளஸ் காருடைய மதிப்புன்னு நேற்று 55.3 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த அப்துல் பாசித் புகாரி அவருடைய இன்னொரு டைரக்டர், அவருடைய கம்பெனியில் பல வருடங்களாக டைரக்டராக இருக்கிறவர், ஜே ஸ்கொயர் ஃபார்மான்னு வேற ஒரு கம்பெனியை நிறுவனம் பண்ணாங்க. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணினார் என்று சொன்னால், அதாவது போதை மருந்தை அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற சக்தி இருக்கணும், அதுக்காக ஒரு டெஸ்பேச் கொரியர் கம்பெனி மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. சரி, என்னத்தை அனுப்புறது, அதுக்காக ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிற மாதிரி சத்து மாவு தேங்காய் பவுடர் தயாரிக்கிறதுக்காக ஒரு கம்பெனி, ஜேஎஸ்எம் சி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொடிகள் தயாரிக்கிற மாதிரி, இது எல்லாம் பேக்கிங் பண்ற இடங்கள் பெருங்குடியிலெல்லாம் பார்த்தாங்க. இப்படி பல்வேறு பிடிக்கப்பட்டு சதா என்பவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார், அவர் பேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாங்க. இதை தாண்டி நம்ம பார்த்தா திரு திமுகவின் செயலாளர், இது மேற்கு மாவட்ட சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வீடு, அவர் நடத்துகிற கொரியர் சர்வீஸ்லேயும் அவர் வீடுகள்லேயும் ரெய்டு நடத்தப்பட்டது, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி தகவல் இல்லை. ஸோ இப்போ வந்து
என்ன. ஆனா இதுல வந்து ஒரு சந்தேகம் வருது, போதை பொருள் தடுப்புல இருந்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சதா பார்த்தோம். ஆனா இதுல வந்து இப்ப வந்து அவர் ஈடியில வந்து இன்னும் கைது செய்யப்பட்டு இங்கதான் இருக்காரு. ஈடி வரத்துக்கான காரணம் என்ன, இன்னும் அவர் மேல என்னென்ன வழக்கு, இது தொடர்பாக அவர் தம்பியும் இதுல ஈடுபட்டிருக்கா பாக்குறோம், அவரு கைது செய்யப்பட்டிருக்காரா, அவர் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய சட்டங்கள் என்பது முடிந்தவரை ஐ மீன் ஜாமீன் ஒருவரை அரெஸ்ட்ல ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. ஸோ பெயில் இஸ் தி நாம் பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் ஐ மீன் பெயில் இஸ் த நாம் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது தான் ரூல். இது மணி லாண்டரிங் வழக்கில் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னால கவிதா அவர்கள், அதாவது தெலுங்கு தேசத்தை இது தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மகள் ஜாமீன் பெற்றிருக்கார். அதனால உங்களுக்கு இப்போ குற்றச்சாட்டு மேல வழக்கு பதிவு செய்து விட்டால் மிக மிக அத்தியாவசிய தேவை என்றால் ஒழிய ஒருவரை ஜெயிலில் வைக்கக்கூடாதுன்றிருக்காங்க. ஆனால் போதை பொருள் தடுப்பு போதை பொருள் கடத்தல் வழக்கில் அவர் ஏற்கனவே 90 நாளைக்கு மேல இருந்ததுனால அங்க அவருக்கு ஜாமீனை எதிர்க்க முடியாம உங்களுக்கு போதை பொருள் தடுப்பு பிரிவு ஜாமீனை எதிர்க்காம விட்டுருக்காங்க. ஆனால் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதாவது போதை பொருள் விற்ற பணத்தில் லாபத்தில் இப்போ 55 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க. இந்த 55 கோடி தானா, இதை தாண்டி திரு ஜாஃபர் சாதிக்குடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தால் அவருடைய மனைவி ஆமினா அக்கௌண்டில் இருந்து 20 கோடிக்கும் மேலாகன பணம் பல்வேறு நபர்களுக்கு போயிருக்கு. அதில் 3.93 கோடி 3 கோடியே 93 லட்சம் அமீர் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது. அதுல சில தொகைகள் ஜாஃபர் சாதிக் கைதான பிறகு ஸோ அவர் மனைவிக்கும் தெரியும் அப்படின்னு செய்திகள் மிக தெளிவாக வந்தது. அதனால இப்போ வந்து மிக நிச்சயமாக சி ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஒன்று சிண்டிகேட் கிரைம் இருக்கு, இவர் போதை மருந்தை கடத்தினார் என்பது அதில் மிகப்பெரிய அளவில் பணம். சி இன்னைக்கு சினிமா எடுக்கணும்னு சொன்னால் மிக மிக குறைந்த அளவில் பெரிய ஹீரோவே போடாம நீங்க சின்ன எல்லாமே புதுமுகங்களை வச்சு எடுத்தால் கூட 7-10, 5-10 கோடிக்கு கம்மியா ஒரு படமே எடுக்க முடியாது. சமீபத்தில் அமீர் அவர்கள் ஒரு படம் நடிச்சு வெளியில வந்தது, அவருடைய காதலி தமிழ் செல்விக்காக உயிரையே கொடுப்பேங்கிற மாதிரி கதை, ஆனால் உணர்ச்சியை தூண்டுமாறு உயிர் தமிழுக்கு அப்படின்னு பேரை வச்சு எடுத்தாங்க. அதோடைய பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 கோடி பிளஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னாங்க. அது தியேட்டரில் கலெக்ஷன் ஆனது 60 லட்சம் நாங்கள் முதல் நாள்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஓடிடி மற்ற ரைட்ஸை வச்சு லாபம் வந்துருச்சுன்னு கணக்கு எழுதி மணி லாண்டரிங் பண்ணி லாபம் என்று காட்டி விடுவாங்க. இது மாதிரி நடக்கும். ஸோ 10 லட்சத்துக்கு கீழே இன்னைக்கு 10 கோடிக்கு குறைவாக ஒரு படத்தை எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு 90% தியேட்டர்கள் எல்லாமே ஒரு கார்பரேட் திமுகவின் முதல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அந்த நட்பு இல்லாம முடியாது. அதனால இவர் முதலமைச்சரை சந்தித்து பணம் கொடுத்திருக்காரு, முதலமைச்சர் மகனை சந்தித்து பணம் கொடுத்திருக்காரு, அதுக்காக இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ப்ரொசீட்ஸ் ஒன்று கிரைம் பண்ணதுக்கு தெளிவான ப்ரூஃப் இருக்கு, இன்னொன்று ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். இப்போ 55 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காரு, இதை தாண்டி 40-50 கோடி சினி இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஐ மீன் கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற படங்கள், இதை தாண்டி இன்னும் 2-3 படத்துக்கு கமிட் பண்ணதாகவும் நியூஸ் இருக்கு. எனவே 200-300 கோடி ரூபாய் புழக்கத்தில் வச்சிருக்கு, 20 கோடி அவருடைய பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எடுத்திருக்காங்க. எனவே இந்த வலை வளரும், இவர் அவ்வளவு எளிதாக வர முடியாது. மிக நிச்சயமாக இன்னும் அந்த 3-4 கோடிக்கு அமீர் கணக்கு காட்டலன்னா அவரை நோக்கியும் கூட கைது போன்ற நடவடிக்கைகள் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர், இந்த இறுதியான கேள்வி அந்த காண வச்சுக்கிறேன், எத்தனை பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள் இருக்கா ஜாஃபர் சாதிக் வழக்கில்? இல்ல, இதை நம்ம ரொம்பவும் நேரடியாக இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சொன்னா ப்ராப்ளம். ஏன்னா இடி மற்றும் இந்த போதைப் பொருள் தடுப்பு இதை தாண்டி என்எஸ்ஏக்கும் போனோம். அவர் கைதானப்ப ஜாஃபர் சாதிக் முதலில் கைதான பொழுது அவர் 2 கார்டு வச்சிருந்தாராம். ஒரு கார்டு அவர் திமுகவின் அயலக துணை செயலாளர்னு சொல்லிட்டு, இன்னொன்று எஸ்டிபிஐயுடைய கட்சி தலைவர். சி எஸ்டிபிஐ கட்சிங்கிறது உங்களுக்கு அடிப்படைவாத சிந்தனை கொண்டது. இவருடைய இன்னொரு பார்ட்னர் என்று பார்த்தால் அந்த அப்துல் பாசித் புகாரி, அந்த ஹோட்டல் நடத்துபவர், அவர் மிக தீவிரமான ஒரு இஸ்லாமிய வஹாபிய பேச்சாளராக இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு இது சென்னையில் நடந்த மெரினா புரட்சிங்கிறதுக்கு பல்வேறு ஜமாத்துகள் பின்னணியில் பணம் கொடுத்தனன்னு தெரியுது. இதை தாண்டி
உங்களுக்கு வில்சன் என்ற ஒரு எஸ்ஐ கொலையில ஆரம்பிச்சு அதன் பிறகாக ராமலிங்கம் என்பவர் கும்பகோணத்தில் கொல்லப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இதை தொடர்ந்து பெங்களூரில் நடந்த அந்த இது ராமேஸ்வரம் கெஃபேவாக இருக்கட்டும், மங்களூர் உடுப்பியில் நடந்த சில கொலைகள், இது பாம் வெடிப்புகள், இது எல்லாத்துக்கும் இந்த எஸ்டிபிஐ ஜமாத்துகள் தொடர்ந்திருக்கு. இவர்கள் சத்தியமங்கலத்தில், அதாவது கோயம்புத்தூருக்கு மதுரை போகிற சத்தியமங்கலத்தில் தீவிரவாத பயிற்சி கொடுத்தார்கள் என்றும் செய்திகள் வருகிறது. இதை தாண்டி கேரளா என்ஐஏ வழக்கில் போதை மருந்து கடத்தல் பணத்தில் கொரியர் மூலமாக வர வைத்து அந்த பணத்தை கொண்டு விடுதலை சிறுத்தைகளை விடுதலை புலிகளை எல்டிடிஐ மீண்டும் உயிர்ப்பிக்கணும் என்பதற்கு அந்த ப்ரொசீட்ஸ் போகுதுங்கிறாங்க. எனவே இது சாதாரண வழக்கு இல்லை, இதில் வந்து இதுவரைக்கும் ஓப்பனாக வந்திருக்கிறது. இவருடைய ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அண்ணன் தம்பி மூணு பேர் உறவினர்கள், புகாரி ஹோட்டல் இவர்கிட்டயே இருக்கு, அமீர் இது மாதிரி இருக்கு. பட் இவருடைய விழாக்களில் வெற்றிமாறன், விஜய் சேதுபதி போன்றவர்களை அமீர் அழைத்து சென்றிருக்கிறார்கள், அவர்களை வைத்து படம் எடுத்திருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்தாங்களா, இதையெல்லாம் வெளியில இன்னும் எதுவும் சொல்லல. ஆனால் இந்த வழக்கு மிக ஆழமாக போயிருது. ஒரு பக்கம் இரண்டு நாட்கள் முன்பாக உங்களுக்கு பொன்னிய பொத்தேரி, அதாவது செங்கல்பட்டு தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்ல இது மெத்து கிடைக்க, மெத்து என்ற மிகப்பெரிய சிந்தட்டிக் ட்ரக் கடத்தப்படுகிறதுன்னு பார்த்தா 10 கிலோ கிட்டத்தட்ட 50-60 கோடி பிடிக்கப்பட்டு 1.3 crores 1.13 crores 1 கோடியே 13 லட்சம் ரூபா கேஷும் பிடிச்சேன்றாங்க. எப்படி காரை இவ்வளவு கேஷில் எடுத்துகிட்டு போகிறாங்க? இதே மாதிரி ராமசரசை சேர்ந்த ஒருவர் பண்ணான்னு சொல்லி அவரை திமுக கட்சியிலிருந்து நீக்கியது. நேற்றைய பேப்பரில் உங்களுக்கு ராமேஸ்வரம் கடலில் சில பொருட்கள் மிதந்தன கவரில், அதுவும் மெத் அப்படிங்கிறாங்க. மெத் என்ற வார்த்தையே ஜாஃபர் சாதிக்கு முன்னாடி தெரியாது, போதை என்பது மிக அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரத்த நாட்டில் கற்பழிப்பில் பார்த்தீங்கன்னா 17 வயது பையன்லேருந்து 30 வயது பையன் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்திருக்காங்க, 4 பேரும் போதைப் பொருள் பழக்கத்துக்குன்றாங்க. ஸோ போதைப் பொருள் தடுப்பில் மிக வேகமாக போனோம். இந்த போதைப் பொருள் விற்பனை பணங்கள் மற்ற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகி சினிமா இவர் இப்படி பண்ணுறார் என்றால் எவ்வளவு இவர் இவங்க கிட்ட சொன்னது, ஐயா நீங்க என்ன டக்குன்னு புடிச்சிட்டீங்க, இல்லைன்னா இந்த இன்னும் அடுத்த 3-4 மாதத்திற்குள் நான் ஒரு எம்பி ஆவதற்கு உள்ள ஏற்பாடு திமுகவின் மூலமாக எம்பி ஆவதற்கு உள்ள ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தேன் என்று சொன்னார் என்று கூட செய்தி வந்தது. தமிழகம் அந்த நிலையில் தப்பித்தது. ஆனால் இன்னும் பலர் இந்த வளையத்திற்குள் நிச்சயமாக வருவார்கள். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பெயர்கள் வந்து இதை இடம்பெறுகின்றன. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தா முக்கிய பெயர்கள் தான் இதில் இடம்பெற்றது. பாப்போம், ஈடி வந்து கிட்ட நெருங்கி இருந்தவர் சொத்துக்கள் முடக்கப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் இன்னும் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.